வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்றைக்கி மிக முக்கியமான தலைப்பு திருவையாறு சட்டமன்றத் தொகுதியும் செந்தில்நாதனும் என்கின்ற தலைப்பு இதில் குறிப்பாக அந்த தேர்தல் அணுகுமுறை தேர்தல் களம் எப்படி இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய கலசூழல் எப்படி இருக்குது என்பதன் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இப்போ வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் என்னை தெரிவு செய்து களத்தில் வேலைகள் போயிட்டு இருக்கு திருவையாறு என்கின்ற ஒரு தொகுதியானது முன்னூற்றி ஏழு சாவடிகளை கொண்ட மிகப்பெரிய தொகுதி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குச்சாவடிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய தொகுதி இதில் ஏறக்குறைய ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து குறிப்பாக ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் அந்த தொகுதியினுடைய ஒரு முக்கிய செய்திகள் கடந்த கால தேர்தலை பொறுத்தவரையிலையும் அதிமுக திமுக இரண்டும் சமபா சமமான வலிமையை பெற்ற ஒரு கட்சிகளாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய சொந்த ஊரானது கூனம்பட்டி என்கின்ற ஒரு கிராமம் சிங்கிப்பட்டி திருச்சி தஞ்சை செல்கின்ற முதன்மை சாலையில் செய்கின்ற சிங்கிப்பட்டி என்கின்ற இடத்திலிருந்து சரியாக ஒரு இரண்டு முதல் மூணு கிலோமீட்டர் தொலைவில் கூனம்பட்டி என்கின்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமமானது மிக முக்கியமான கிராமம் என்னென்ன நான் நான் பிறந்த கிராமம் என்பதற்காக அதை சொல்லலை அது முக்கியமானனா சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்ற இந்தியாவில் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்தது அது ஒரு பண்ணையார்களுக்கு இடையில் நடந்த ஒரு தேர்தல் பண்ணையார்கள் தான் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டு அதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு என்று ஒரு வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றார் அவர் எங்கே ஊருக்காரு அவரது கூனம்பட்டியை கூனம்பட்டி என்கின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த சாமிநாத மேற்கொண்டார் என்கின்றவர் தான் முதல்ல நின்று வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் நின்று தான் திரு சாமிநாதன் மேற்கொண்டார் என்கின்றவரும் வெற்றி பெற்றார் அதன் பிறகு திரு திரு பழனி என்கின்றவரும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த தேர்தலில் முருகையா சேதுரார் என்கின்றவர் வெற்றி பெற்றார் அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் அதன் பிறகு அது அதற்கு முன்னாடி அறுபத்தி ஏழு தேர்தல் முறை தேர்தல் வரலையும் சென்னை மாநிலம் சென்னை மாகாணமாக இருந்தது அதன் பிறகு பெயர் மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு என்று உருவான பிறகு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இரண்டு தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த இரண்டு தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினாறில் திராவிட முன்னேற்றக் கழகம் இவை தான் மாறி 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 இந்த திருவையாறு தொகுதியை வெ தெரு திருவையாறு தொகுதியினுடைய வெற்றி பெற்ற அந்த கட்சிகள் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்திருக்கும் அப்படி என்றால் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கும் அடுத்த முறையும் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கும் ஆரம்ப காலத்தில் அதன் பிறகு மாற்று கட்சி அடுத்த பிறகு அடுத்த கட்சி மாறி மாறி வந்திருக்கு அப்படி இப்படியான அணுகுமுறையானது இந்த தொகுதியினுடைய மக்கள் மக்களானவர்கள் ஒரு கட்சியின் பெரும்பான்மையாக இல்லை ஒரு கட்சியில் மட்டுமே பெரும்பான்மையான இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழகமே அதிகபட்சியான அதிகபட்சமான உறுப்பினர்களே வச்சுருக்கல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே அதிகபட்ச உறுப்பினர்களே வச்சிருக்கல ஆனால் மாறி மாறி போவதற்கு மிக முக்கிய காரணம் நடுநிலை வாக்காளர்கள் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு தொகுதி நடுநிலை வாக்காளர்கள் அதிகமாக இருப்பதன் அடிப்படையில் ஒரு கட்சி செய்கின்ற தவறுக்கு ஈடாக அடுத்த முறை தேர்தலில் மற்ற கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவர்களின் அதிகப்படியான நபர்கள் இருப்பதன் அடிப்படையில் இந்த வெற்றியானது மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது திருவையாறு சட்டமன்ற தொகுதியை மட்டும் இப்பொழுது பேசுகின்றேன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் கிழக்க நீங்கள் இந்த புறம் கிழக்கை எடுத்தீங்கன்னா பாபநாசத்தில் தொடங்கும் அந்த தொகுதி பாபநாசம் என்கின்ற தொகுதி முடிகின்ற இடத்தில் சாத்தூர் என்கின்ற இடத்தில் தொடங்கும் அந்த போ நீங்கள் வடக்கே வந்து அரியலூர் வரை நீண்டு மேற்கே வந்து திருச்சி வரை நீண்டு இருக்கின்றது தெற்கே வந்து புதுக்கோட்டை வரை நீண்டிருக்கின்றது அப்போ இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியானது மூன்று மாவட்டத்தின் எல்லைகளை இணைக்கின்ற ஒரு புள்ளியாக இருக்கின்றது இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் வேறு எந்த தொழிலுமே கிடையாது விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் எந்த தொழில் சார்ந்த இதுவுமே கிடையாது குறிப்பாக திருவையாறு என்கின்ற பெயர் வந்து ஐந்து ஆறுகளை கொண்ட ஒரு முக்கியமான இடம் ஆறு கொள்ளிடமாறு வெண்ணாறு வெட்டாறு புதாறு இது போன்ற ஐந்து ஆறுகளை கொண்ட ஒரு முக்கியமான சமவெளி விவசாய நிலங்களை கொண்ட பகுதி என்பதால் இதற்கு திருவையாறு என்று பெயர் வைக்கப்பட்டது இங்கே அங்கே கல்லணை தோகூர்லேருந்து நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளிகளை தவிர வேறு எந்த ஒரு தொழிற்சாலையோ எந்த ஒரு கட்டிடமோ எந்த ஒரு பெரிய நிலப்பகுதியோ இருக்காது அதுதான் இந்த தொகுதியினுடைய மிக முக்கிய சிறப்பான ஒரு அம்சம் நீங்கள் ரெண்டு புறம் நீங்கள் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி கல்லணை தொகுரில் தொடங்குனீங்கன்னா நீங்கள் அந்த கூத்தூர் வழியாக தஞ்சாவூர் வந்தாலும் சரி திருக்காட்டுப்பள்ளி வந்து நடுக்கடை வழியாக தஞ்சாவூர் வந்தாலும் சரி அதே போல் செங்கிப்பட்டி வந்து செங்கிப்பட்டி வழியாக தஞ்சாவூர் வந்தாலும் சரி இந்த எல்லா புறமும் பச்சை பசேல் என்று காட்சி தரும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செங்கிப்பட்டி என்பது கொஞ்சம் அந்த வானம் பார்த்த பூமி என்கின்ற ஒரு பூமியோட இடம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்கும் அப்போது அந்த மா பார்த்த பூமியின் தொடக்கமிடம் இந்த திருவையாறு தொகுதி முடிகின்ற இடமாக இருக்கும் இதுதான் இங்கே உள்ள இயற்கை சூழல் இயற்கை சூழல் இது இந்த திருவையாறு தொகுதியை பொறுத்தவரை மிக முக்கிய இடங்கள் என்று சொன்னால் செங்கிப்பட்டி பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி நடுக்காவிரி திருவையாறு திருப்பந்துருத்தி இன்னும் முக்கியமான நகரங்களை உள்ளது இதை தாண்டி மிக பெரிய உழைப்பாளர்கள் வாழ்கின்ற மிக அதிகப்படியான உழைப்பாளர்கள் வாழ்கின்ற பகு பகுதியை உள்ளடக்கியது இதுதான் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய வாழ்கின்ற மக்கள் மக்களினுடைய தொழில் முழுக்க முழுக்க விவசாயம்தான் விவசாயம் சாராத எதுவுமே இங்கே இருக்காது இங்கே அதிகப்படியாக நெல் விளைச்சல் இருக்கும் வாழை வாழை இலைகள் அதிகப்படியாக திருச்சி மார்க்கெட்டுக்கு ஏற்றப்படுகின்ற வாழை இலைகள் அனைத்தும் இங்கே திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் இருக்கும் அதே போல் வெற்றிலை வெற்றிலை கொடிக்கால்ங்கிறது வந்து நிறைய அந்த நடுக்காவேரி அந்த பகுதியில் நிறைய வெற்றிலை வெற்றிலை விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் இது போன்ற மண் சார்ந்த தொழில்கள் தமிழரின் ஆதி தொழில்கள் நிரம்ப இருக்கின்ற ஒரு இடம் என் தொகுதியின் எல்லா புறங்களிலும் வயல்வெளிகளை கொண்ட ஒரு இயற்கையோடு வாழ்கின்ற ஒரு மக்கள் வாழ்கின்ற இடம் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதி இதில் சாதியத்தின் அடிப்படையில் வந்து நிறைய பிரிவினைகள் இருக்கும் பல சாதி மக்கள்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி அந்த சாதிய பிரிவினைகள் அதிகமாக இருந்த பொழுதும் சாதிய கலவரங்கள் என்பது இல்லாத ஒரு தொகுதி என்றால் இது திருவையாறு சட்டமன்ற தொகுதி தான் எந்த சாதியும் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வதற்கோ ஒரு சாதி சண்டையோ ஒரு கலவரமோ இந்த பகுதியில் நடந்ததே கிடையாது இது கடந்த காலங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று அப்படி என்றால் அனைத்து சாதியினரும் மிக சமூக உணர்வோடு உழைப்பை மட்டுமே நம்பி நகர்கின்ற ஒரு பூமி இது திருவையாறு சட்டமன்ற தொகுதி இதுதான் அதனுடைய வரையறை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ஒன்று புள்ளி ஒன்று வாக்குகளை பதிவு செய்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த தஞ்சை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த தொகுதிகளில் மிக அதிக வாக்குகளை தந்தது திருவையாறு சட்டமன்ற தொகுதி ஏறக்குறைய பதிமூணாயிரம் வாக்குகளை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு திருவையாறு தொகுதியின் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு வாக்குகள் எண்ணிக்கைகள் உள்ளது அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது உள்ளாட்சி தேர்தலில் நூறு சதவீதம் அனைத்து இடங்களிலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அந்த கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய அந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள் அனைவரும் போட்டியிட்டார்கள் மூன்றாவது இடத்தில் மூன்றாவது இடத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவு அனைத்து அனைத்து பகுதிகளிலும் ஒட்டுமொத்த திருவையாறு தொகுதியிலும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றது நீங்கள் கடந்த காலத்தில் இந்த கட்சி இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதி வெற்றியை நிர்மாணித்தது குறைந்தபட்ச வாக்குகள் தான் நீங்கள் இப்பொழுது நான்கு முறை வெற்றி பெற்ற திரு சந்திரசேகர் அவர்கள் வெறும் முன்னூறு வாக்குகளில் கோவிந்தராஜன் என்கின்ற அஇஅதிமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார் மிகச் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த திருவையாறு தொகுதியினுடைய வெற்றி தோல்விகள் கடந்த காலங்களில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது நிறுவப்பட்டிருக்கின்றது கடந்த முறை மட்டும் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திரு சந்திரசேகர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நின்று திரு சந்திரசேகர் அவர்கள் வெற்றி பெற்றார் காலம் காலமாக இது 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 கடந்த கால வெற்றியோட புள்ளிகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறதுன்னா இது அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ சாதகமான தொகுதியெல்லாம் மாறாக ஒட்டுமொத்த கட்சி கடந்த காலத்தில் அணுகுகின்ற அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த நடுநிலை வாக்காளர்கள் நிர் நிர்மாணிக்கின்ற வெற்றியை உடைய ஒரு தொகுதியாக செயல்பட்டுகிட்டு இருக்குது இப்போ இரண்டே முக்கால் லட்சம் வாக்குகளை உடைய ஒரு சட்டமன்ற தொகுதி தேர்தலானது அதிகபட்சம் எண்பதாயிரம் அல்லது எண்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை பெறுகின்றவர்கள் வெற்றியாளராக நிர்மாணிக்கப்பட்டார்கள் கடந்த காலத்தில் இரண்டு கட்சிகள் நின்ற பொழுது அப்போது இப்பொழுது மேலும் பிரிவினயங்கள் அதிகமாகிருச்சு கட்சிகள் ஆயிருச்சு போட்டிகள் அதிகம் வரும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் வெறும் அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த தொகுதியில் அந்த அடி அதன் அடிப்படையில் தான் இப்போது நாம் தமிழர் கட்சியானது இந்த தொகுதியில் நீக்கின்றது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒன்று புள்ளி ஒன்று அதன் பிறகு இதே திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வாக்குகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கின்ற அந்த மொத்த வாக்குகளில் பதிமூணாயிரம் வாக்குகளை பெற்றது இது சற்றுக்கு சற்றக்குறை ஆறு சதவீதத்திற்கு மேலான ஒரு வாக்குப்பதிவு அதே போல் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றது இது அதைவிட மிகப்பெரிய வளர்ச்சி பதினோரு பதினேழு சதவீத வா வாக்குகளை பெற்றிருந்தது கூடுதலாக மிக அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது உழைப்பாளர்களை மிக அதிகமாக கொண்ட மிக பரந்து விரிந்த இந்த பூமியானது அவர்களை நாம் சென்று அணுகுகின்றதன் அடிப்படையில் வெற்றியானது சாத்தியப்படும் என்ற நம்பிக்கையில் நகர்கின்றது உறுதியாக திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு தொகுதியாக களப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தொகுதிக்கு உட்பட்ட நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் அதிதீவிரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று காவிரி தொடங்குகின்ற இடத்தில் அதாவது தஞ்சை மாவட்டத்திற்கான காவிரி தொடங்குகின்ற கல்லணையிலிருந்து கல்லணையில் இருக்கின்ற தமிழ் அன்னைக்கு தமிழ் அன்னை சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு தேர்தல் பரப்புரையை மக்கள் சந்திப்பை நிகழ்த்த இருக்கின்றோம் அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து களப்பணியாளர்களும் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் அதற்கான தயாரிப்புகளோடு களத்தில் நிற்கின்றேன் இந்த காணொலியை பார்க்கின்ற பார்க்கின்ற உங்கள் உறவினர் எவரேனும் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் வாக்கு செலுத்துபவராக இருந்தால் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் வாழ்க்கை நடத்துபவர்களாக இருந்தால் அவசியம் இந்த விவசாயி சின்ன வாக்கினை செலுத்தும்படி நீங்களும் எங்கள் சார்பாக கோரிக்கையை வையுங்கள் உறுதியாக வெல்றோம் இந்த முறை இந்த அரசியல் சூழலானது ஒரு குறிப்பிட்ட திருப்பத்தை உருவாக்க காத்திருக்கின்றது என்று நான் நம்புகிறேன் அரசல் புரசலாக வருகின்ற செய்தி இந்த தொகுதியானது அஇஅதிமுக என்கின்ற ஒரு கட்சியின் கூட்டணியில் பாரதிய ஜனதாவிற்கு செல்ல இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு முக்கியமான நபர் போட்டியிட இருக்கின்றார் என்கின்ற செய்தி வருகின்றது அவர்களை வெல்வதற்கான வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது எப்படி திமுக என்கின்ற ஒரு கட்சி இருக்குது அது வெல்ல முடியுமா என்றால் உறுதியாக வெல்ல முடியும் திமுக என்ற கட்சி கடந்த காலங்களில் பலமுறை தோல்வி அடைந்த இந்த தொகுதியானது உறுதியாக வெல்வோம் என்பதன் அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் திருவையாறு தொகுதி ஓ நாம் தமிழர் திருவையாறு தொகுதி நாம் தமிழர் கட்சி வெல்லப்போகின்ற தொகுதிகளில் ஒன்றாக தன்னை பதிவு செய்ய காத்திருக்கின்றது என்று சொல்லி மேலும் இந்த தொகுதி சார்ந்து தேர்தல் வேலை சார்ந்து தேர்தல் பரப்புரை சார்ந்து அவசியம் ஏற்படும் பொழுது உங்களோடு இணைகின்றேன் மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்